வனம் கேமர்ஸ் இந்த வீடியோவில் சயின்ஸ் ரோ பற்றி பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எபிக் கேம்ஸ் வந்து சயின்ஸ் ரோ தேர்ட் விட்டுருக்காங்க ஃப்ரீயாக. ஸோ அதை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளால் ஜிடி கேம்ஸ் முடிச்சோன்னா ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருப்போம். ஸ்லீப்பிங் டாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, வாஷ் டாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஜிடிஎஃப் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் கேட்டிங்கன்னா வந்து சயின்ஸ் ரோ சொல்லலாம். சயின்ஸ் ரோ பொறுத்த வரைக்கும் ஜிடிஏ மாதிரி ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்ட் கேம் தான் அது. இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரொம்ப வருஷமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆனால் திரும்பி ரீபூட் பண்ணுறாங்க. ஸோ புது சயின்ஸ் ரோ கேம் வரப்போகுது, அதுவும் லிங்க் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அண்ட் சயின்ஸ் ரோ தேர்ட் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க, அதோட லோர் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் என்ன இந்த கேம் விளாட்ணுன்னா. ஸோ இந்த லோர் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஜிடிஏ சான் ஆண்ட்ரியஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த கேங்ஸ் தான். அந்த கேங்ஸ் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேமு. அதே மாதிரி சயின்ஸ் ரோலேயே வந்து கேங் இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த கேமே கேங்ஸை பற்றி தான். இந்த கேமோட ஃபஸ்ட் பார்ட்ல வந்து லோர் ஆரம்பிக்குது. ஸோ இந்த கேமோட ஃபஸ்ட் பார்ட் வந்து 2006 ரிலீஸ் ஆச்சு. எல்லா கேம்ஸில் ப்ரொட்டகனைஸ் பேர் வந்து பிளேயா, ஸோ பேரே கிடையாது ஆக்சுவலாக. இந்த கேரக்டர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வாட்டர் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வருவார் ப்ரொட்டகனிஸ்ட்டு. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேங் வேறு இருந்துகிட்ருக்கும். ஸோ ஆக்சுவலாக மூணு கேங் வார். அந்த மூணு கேங் வார் நடக்கும் போது ஒருத்தர் வந்து சேவ் பண்ணுவார். இந்த கேரக்டர் வந்து தேர்ட் ஸ்ட்ரீட் சயின்ஸ் ரோவோட லீட்ரு. அதுக்கப்புறம் சின்ன டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க அந்த கேங்கில் சேர்கிறதுக்கு. அது பாஸ் பண்ணுவோட கேங்கில் சேர்ந்துருவீங்க. நெக்ஸ்ட் ரைவல் கேங்ஸ் ரிஃபீட் பண்ணுற மாதிரி நிறைய மிஷின்ஸ் வரப்போகுது, நிறைய பிட்ரையல், அப்புறம் வந்து வெஞ்சன்ஸாக இருக்க போகுது கேமில். இந்த சில்வாட்டர் சிட்டியில் இருக்க கேங் மூலமாக வந்து பெரிய பெரிய கார்பரேஷன்லாம் வந்து மணி ஏர்ன் பண்ண பார்ப்பாங்க. அதோட பெரிய பிளாட் ஆரம்பிக்கும் இந்த கேம் மூலமாக. அதோட ஆஃப்டர் மாதிரி தான் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்லாம் பார்க்க போகிறீங்க. இந்த கேம் நடுவில் ப்ரொட்டகனிஸ்ட் வந்து கோமாக்கு போயிடுவார். ஸோ வந்து ஒரு கப்பல் வெடிஞ்சினால அவர் வேக்கப் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் பார்ட் வந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து யார் இது பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய கார்பரேஷன் வந்து அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கும் சிட்டி மேலே. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ரோ கேங்கே வந்து பிரிஞ்சு போயிடும். ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்டில் யார் அந்த போட்டு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க போகுது. இது வந்து சயின்ஸ் ரோட லீடர் தான். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இந்த ஸ்டிப் வந்து ப்ளோ அப் பண்ணியிருப்பார். அது வரைக்கும் நல்லா ப்ரொட்டகனிஸ்ட் தான் அந்த லீடராக இருந்தார். ஸோ சயின்ஸ் ரோ 3 போகிறது வரைக்கும் இன்னும் ஸ்டோரி டீப்பாக போக போகுது. இது வந்து ஒரு பெரிய கார்பரேஷன் எடுத்து வருவாங்க. இந்த கார்பரேஷன் வந்து ஃபுல்லாக ஆர்ம்டு, பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் மிலிட்ரியாக இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிளாட் ஆரம்பிக்க போகுது. இந்த கேம் போகிறது வரைக்கும் ஃபன்னு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த கேமை ஃபன் நோக்கி தான் இருக்கும். இந்த கேம் போகிறது வரைக்கும் நிறைய வெஹிக்கல் காம்பேட்டு, அப்புறம் வந்து கன் பிளேலாம் ரொம்ப சூப்பராக போகுது. தேர்ட் பர்சனால் நிறைய பேர் பிடிக்கும் ஆக்சுவலாக. அது ரீமாஸ்டர்னால கவலைப்படாதீங்க, கேமோட கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக போகுது. தேர்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எனிமி சொன்ன பார்த்தீங்களா ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க. ஸோ மிலிட்டரி வெர்சஸ் கேங்கு மாதிரி தான், பெரிய பெரிய ஹெலிகாப்டர்லாம் எடுத்து வருவாங்க. சயின்ஸ் ரோ 3 ஓட வில்லன் வந்து ஒரு ஆக்சுவலாக ரெஸ்லர். அந்த ரெஸ்லர் வந்து ஆக்சுவலாக க்ளோன் ஆர்மி வந்து கிரியேட் பண்ண பார்த்துட்டு இருப்பாரு. அந்த க்ளோன்ஸ் ஒரு டெம்ப்ளேட் எப்படி ஜாங் ஆஃப் இட் பார்த்தீங்களோ அதேமாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் ரெஸ்கியூ பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். சைஸை பாருங்கள். ஆக்சுவலாக சயின்ஸ் 3 பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து நிறைய ரிவெண்ட் ஸ்டோரி இருக்க போகுது. ஏன்னா வந்து நிறைய கேம் மெம்பர் வந்து சாவாங்க. இந்த கேமை ஒரே வார்த்தையில் குறிக்கணும்னா வந்து மேயம் சொல்லலாம். இந்த கேமோட கேம் பிளே பொறுத்த வரைக்கும் ரீமாஸ்டரில் ரொம்ப சூப்பராக போகுது. நிறைய ஃபிசிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், முக்கியமாக கிராஃபிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார் கேம் பிளே வந்து ரொம்ப சூப்பராக போகுது. வெஹிக்கல்ஸ் நிறையா இருக்குது, ஜெட்டு கூட இருக்குது கேமில். நெக்ஸ்ட் இந்த கேமில் அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா வந்து கோஅப் இருக்குது. ஸோ கோஅப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலாக மல்டிப்ளேயர் மோட்ஸ் இருக்குது, டீம் டெத் மேட்ச்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமாக வந்து கோஅப் மிஷின்ஸ் கூட இருக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளாட்லாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸோட அடுத்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஆன்லைனில் வேறு யாராச்சும் கூட விளாட்றீங்கன்னா வந்து பிரச்சனை இருக்க போகுது. ஏன்னா சர்வர்ஸ் வந்து ஆக்சுவலாக காலியாக இருக்குது. பழைய கேம் இது ஃப்ரீயாக விட்டாலும் வந்து அந்தளவுக்கு பிளேயர்ஸ் வரல. இருந்தாலும் ரவுண்ட் அப் பண்ணனா வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னான கேமு சயின்ஸ் ரோ 3. ஸோ சயின்ஸ் ரோ 4 பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃபன்னாக இருக்க போகுது. ஏன்னா இந்த கேம் நீங்கள் பிரசிடென்ட்டு, எஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நீங்கள் தான் பிரசிடென்ட்டு. ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு சின்ன கேங் மெம்பர்லேருந்து பிரசிடென்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பாட்டு வந்து கண்ட்ரோலாக பண்ணியிருப்பாங்க, ஆனால் 4th பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப அநியாயமாக இருக்க போகுது. இந்த கேம் போகிறது சில சினிமாட்டிக்ஸ் ரொம்ப சூப்பராக போகுது, சினிமாட்டிக் சீன்ஸாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரைவல் பண்ணி பார்க்கணும், நல்ல கேம் தான் ஆக்சுவலாக அது. இந்த கேமிங் கண்டென்ட் இருக்குது.